கொரோனா பரவல் தடுப்பு பணிகளில் எந்த ஒரு பாரபட்சமும் காட்டவில்லை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் கொரோனா பரவல் தடுப்பு பணிகள் குறித்து ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை பகுதியிலும் திருப்பூரிலும் நேற்று முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது புதிய ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகள் கார் ஆம்புலன்ஸ் சேவை ஆகியவற்றை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் கோவை சென்ற அவர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் மருத்துவர்களைப் போல தனிநபர் பாதுகாப்பு கவச உடையை அணிந்து நோயாளிகளை சந்தித்து பேசினார் மருத்துவர்களிடம் கலந்துரையாடினார் இதனைத் தொடர்ந்து கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு சேலம் ஆகிய ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கர்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்களில் கொரோனா மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய போதிலும் தமிழகத்தில் தினசரி பாதிப்பு முப்பத்தி ஆறாயிரம் என்ற அளவிலேயே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தளர்வற்ற முழு ஊரடங்கு காரணமாக கொரோனா பரவல் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் கோவையில் இரண்டு நாட்களாக தொற்று குறைந்து வருவதை காண முடிவதாகவும் மு ஸ்டாலின் தெரிவித்தார் கோவை மாவட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் கோவை மட்டுமல்லாது எந்த மாவட்டத்திலும் படுக்கை வசதி இல்லை ஆக்சிஜன் தட்டுப்பாடு போன்ற நிலை இல்லை என்றும் அவர் கூறினார் கொரோனா தடுப்புப் பணிகளில் கோவை புறக்கணிக்கப்படுவதாக சிலர் தொடர்ந்து புகார்கள் கூறி வருவதாகவும் தாங்கள் ஏற்படுத்தியுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பார்வையிட்டால் இந்த விமர்சனத்தை அவர்கள் வைக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார் சென்னைக்கு அடுத்ததாக கோவையில் தான் அதிக அளவில் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் எந்த பகுதி மீதும் பாரபட்சம் பார்ப்பதில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்தார் நான் ஏதோ அரசியல் பதில் சொல்ல விரும்பல அவங்க அரசியல் நோக்கத்தோடு அந்த கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் தெளிவா விளக்கமா விரிவா சொல்ல விரும்புகிறது நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை வந்து அவங்க வந்து நேராக பார்வையிடணும் பார்வையிட்டால் அந்த விமர்சனத்தை வைக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் அதே போல் சென்னைக்கு அடுத்தபடியாக தான் அதிக அளவில் தடுப்பூசியும் போடப்பட்டிருக்கு கோவை மட்டுமல்ல எல்லா ஊரும் எங்கள் ஊர் தான் எந்த பாரபட்சமும் நாங்கள் பார்க்கறது கிடையாது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தடுப்பூசி உற்பத்தி ஆலையை செயல்பட மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அவர் கூறினார் அடுத்த ஊரடங்கின் போது தளர்வுகள் அறிவிப்பது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று அவர் அப்போது கூறினார் தமிழகத்திற்கு தொன்னூற்று ஆறு லட்சம் தடுப்பூசிகள் இதுவரை வந்திருப்பதாகவும் இதில் எண்பத்து ஆறு லட்சம் தடுப்பூசிகள் போடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேகதாது பகுதியில் அணை கட்டுவதற்கு எந்த காரணம் கொண்டும் அனுமதிக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார்